திமுக பாஜகவை இவ்வாறு நேரடியாக அட்டாக் செய்து பேசினார் விஜய். அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் முன்பு தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவை பற்றியோ, மத்தியில் பல ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்த பிரதான கட்சியான காங்கிரஸை பற்றியோ தன்னுடைய பேச்சில் வந்து குறிப்பிடவே இல்லை. இது தவிர கூட்டணி ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமனிடம் பேசலாம். வணக்கம் சுமந்த் ஸ்ரீராமன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. திமுக பாஜக நேரடியாகவே வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகளை பற்றியெல்லாம் அவர் பேசாதது ஏன்? நேரடியாகவே திமுக எதிர்ப்பு அரசியலைத்தான் விஜய் கையில் எடுக்கிறார் என்று இதனை நாம் புரிந்து கொள்ளலாமா? இல்ல, அவர்களுக்கு காரணம் ரொம்ப தெளிவாவே சொன்னாரு, வெறுப்பு அரசியலை தவிர்ப்போம் அப்படிங்கிறது. அதாவது பாசிசம் அப்படிங்கிறது பாஜக மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அப்போ நீங்க வந்து இங்க மாநிலத்துல செய்வது என்ன அப்படிங்கிற ரீதியா தான் அவர் கேட்கிறாரு. சோ ஏன் நீங்க கேட்ட கேள்வி, காங்கிரஸ் பத்தி ஏன் எதுவும் பேசல, அதிமுக பத்தி எதுவும் பேசலன்னா, போத் ஆர் இன்க்ளூசிவ் பார்ட்டிஸ். அந்த இரு கட்சிகளுக்கும் ஒரு மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ எதிரிகள் என்று யாரையும் அவர்கள் தனிமைப்படுத்தவில்லை. சோ அந்த வெறுப்பு அரசியலில் அவர்கள் ஈடுபடாத கட்சிகள் ஊழல் கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் அது கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லா கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அதை தாண்டி தே ஆர் இன்க்ளூசிவ் பார்ட்டி. அதன் காரணமாக திரு விஜய் அவர்கள் அத்தகைய கட்சிகளுடன் பயணிக்க ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இன்டைரக்டா நம்ம ஒரு மெசேஜா எடுத்துக்கலாம். திரு சுமந்த், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு தான் அவர் வந்து கூட்டணியாக, அதாவது கூட்டணிக்கு நேரடியான ஒரு அழைப்பை விடுக்கிறாரா? ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த திமுக கூட்டணியில பிரதானமாக அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை மிக சமீப காலத்தமாக வந்து முன்வைக்கின்றனவே, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு பெரும் அளவில் ஆதரவு இருக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. ஒரு 1/3% 1% வாக்கு வங்கி இருக்கலாம். சோ அவர்கள் உடைய வாக்கு வங்கியை நம்பி ஒரு கூட்டணி வைத்தால் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அர்த்தம் இல்லை. இன் எனி கேஸ், இது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தினுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் வந்து சிறப்பான ஒரு பேச்சாகத்தான் நான் பாக்குறேன். ஆனால் போக போகத்தான் தெரியும் படம் எப்படி இருக்கு. படமே ஒன்றும் நம்ம வர பார்க்கலையே, ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம். ட்ரெய்லர் வச்சுக்கிட்ட ஒரு ஓ இப்படி இப்படி இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. தவிர இந்த படம் அடுத்த 6 மாதம் 1 ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது ஒன்றும் தேர்தலுக்கு. அதற்கு முன்பு திரு விஜய் எவ்வாறு செயல்படுகிறார், என்னென்ன நிகழ்வுகளில் அவர் பங்கேற்கிறார், எப்படி கட்சியை வளர்க்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு எப்போ பொது பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார், மீடியாவை எப்ப சந்திக்க போறாரு, இதெல்லாம் பார்க்கணும். வெறுப்பு ஒரே ஒரு ஸ்பீச்சை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஸ்பீச் சிறப்பாக இருந்தது, அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இருந்தாலும் கூட இந்த முதல் மாநாட்டு பேச்சிலேயே வந்து வெளிப்படையாக வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு தமிழக அரசியல்ல இதற்கு முன் இந்த கோஷங்கள் இருந்தாலும் அவ்வளவாக ஈடுபடவில்லை. அப்படி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் பங்கு தருவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்றாரு. இது தவிர நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இப்ப 26 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கின்றது. இப்ப அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும்? இப்ப மற்ற கட்சிகள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை கூட தொடங்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, இப்போதைக்கு எதுவுமே தொடங்காது. நான் எதிர்பார்ப்பது 2025 இரண்டாவது பகுதியில் தான் இத்தகைய பேச்சுவார்த்தைகள் சூடு பிடிக்க தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதைக்கு நான் வந்து ஒரு எந்த மற்ற கட்சிகளும் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நல்லா பேசியிருக்காரு, நல்ல ஸ்பீச், நல்ல மாநாடு, நிறைய கூட்டம் வந்துச்சு, சரி அடுத்த கட்டமா இவர் என்ன பண்றாருங்கிறத பார்ப்பாங்க. உடனடியாக அவங்கள வந்து ஓஹோ ஓகே நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கோம் எந்த கட்சியும் வரமாட்டாங்க. அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள், ஒரு காஷியஸா இவர் மீது ஒரு பார்வை தொடர்ந்து இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, என்ன பொசிஷன் எடுக்கிறாரு இஷ்யூஸ்ல, இந்த திமுக எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கூட்டணி கட்சிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ உடனடியாக நாளை காலையில போய் நாம கூட்டணி வைக்கலாம்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. திரு விஜய் அவர்களும் அதை எதிர்பார்க்கல. இது சொல்றது வந்து அந்த கேட் அமங் த பிஜன்ஸ் சொல்லுவாங்கல்ல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி எல்லாம் பேச்சே இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ரீதியாக அவர் பேசி இருக்கிறது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டுக்கு அது நிச்சயமா அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான்.
ரைட், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி திரு சுமன் சீராமன். திரு சுமன் சீராமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்று நடந்தது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இன்று நடந்தது முதல் மாநாடு, வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாநாடு என்பது ஒரு ட்ரெய்லர் தான், இந்த ட்ரெய்லர் மிகச்சிறப்பாக இருந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மெயின் பிக்சர், அதாவது திரைப்படம் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் இங்கு எழக்கூடிய கேள்வி. இந்த திரைப்படம் என்பது நாம் 2026 தேர்தல் என்று அதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தடுத்து திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நகர்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எப்படி இருக்க போகின்றது, தன்னுடைய கட்சியில் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு என்கிற முழக்கத்தை கூட திரு விஜய் அவர்கள் இன்று முன்வைத்திருக்கிறார். இதை நோக்கிய அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.